நம்ம ஜூஸ் வேர்ல்ட் ஃப்ரெஷன் ஜூஸிக்கு வாங்க. இங்க ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்மூதி, பாஸ்தா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பலோடா, ஐஸ்கிரீம் அப்படின நிறைய வெரைட்டில நம்ம பட்ஜெட்டுக்கே கிடைக்குது. ஜூஸ் வேர்ல்ட் ஃப்ரெஷன் ஜூஸிக்கு வாங்க, சில் பண்ணிட்டு போங்க. கடலோரம் வாங்கிய காத்து பர்கர் சார் அடுப்பு பத்த வைக்க போறோம். வாங்க எல்லாம் கொலை விடுங்க. கொஞ்சா போய் சார்பா இருக்காங்க. மாஸ்டர் குக் வந்து ரெடி பண்றாங்க. வச்சிரு வச்சிரு ஓ கையில போங்க. போட்டு மட்டும் நிக்குதுன்னு பாக்குறீங்களா? நம்ம இப்போ நீலாங்கரையில் இருக்கோம். வணக்கம் மக்களே, இது நம்ம சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட். நான் உங்க ராஜா பேசுறேன். இந்த ஊரடங்குக்கு அப்புறம் வீடியோவே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். பட் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பண்ணலாம், ஒரு கொலாப் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சாகுல் ட்ராக்கோட சேனல் ஓனர் சாகுல் மற்றும் தனசேகர் எருமின் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு, அவர் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கொலாப் பண்ணுறோம். இந்த இடத்துல இண்டிபெண்ட்டாக ஒரு சிக்கன் வந்து எப்படி சமைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க ரெண்டு பேர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோழி நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபுட்டேஜ் எல்லாம் இவருக்கு தான் செட் ஆகும். ரொம்ப ரெண்டு பேர் தான் மாஸ்டர் குக் வந்து ரெடி பண்றாங்க பாருங்க. இதான் நம்ம பாஷா பாய்கர்ல வாங்கின கோழி. அவர் வெட்டி காமிக்கும் போது ஒரு டிசைன்ல இருந்தது, இப்ப நான் எடுக்கும்போது ஒரு டிசைன்ல இருக்குது. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரேன். இதில் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம இப்போது சாப்பிட போகிற கோழி. என்ன தானே சார், இதெல்லாம் சாப்பிடுவோம். கண்டிப்பாக எதாவது சாப்பிட போகிறோம். இதெல்லாம் இந்த ஒரு கோழியை வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணுற இது இருக்குது. இல்லை ஒரு கொலாப் வீடியோனா ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கோ. இதான் ஃபஸ்ட்டு கொலாப். யார் கம்மலில் எப்படி திட்டிட்டு இருக்காதி? ஆமாம், நாங்கள் வந்து பேர் கில்ஸ்லாம் கிடையாது. இதை கொஞ்சம் இதை எங்கள் கிடைக்கிற பொருளெல்லாம் வச்சு ரெடி பண்ணிருக்கோம். சரி, நீங்கள் யாரா ஒருத்தர் தண்ணி ஊற்றுங்க. வந்து தலைவர் வந்து மஞ்சள் போட்டு நல்லா கிளீன் பண்ணிடுறாப்புல. கொஞ்சம் இடங்கடெல்லாம் அப்படிதான் ஒரு மாதிரி தான் இருக்கும். இருந்துச்சு தண்ணி ஊத்தாத எல்லாமே இங்கே இருக்கு. இது வந்து வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, தனியாத்தூள் எல்லாத்தையும் வந்து இந்த ஆடில் வர மாதிரி அப்படியே தூரா இருப்பாருங்க. வேற லெவலில் பண்ணுறப்பல. வீட்டில் சமையல் நீங்க தானோ? ஒன்றே கால் கிலோ இருக்கும். இப்போ வந்து மசாலா ஓரளவுக்கு இறங்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஊர் சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மசாலா எல்லாம் போட்டாச்சு. வித் தனசேகர், சாகுல், அப்புறம் என்னோட கிரியேட்டிவ் சரவணன் எல்லாரோட ஹெல்ப்ல வந்து மசாலா எல்லாம் போட்டு இப்போ வந்து சன்பாத் எடுத்து எடுக்க வச்சுருக்கேன்.
சன்பாத் எடுக்க வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சாகுல் கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டாப்ல. இப்போ அதையும் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி எல்லாத்தையுமே செட் பண்ணி இப்போ அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கூட சரவணன் வீட்டில் வந்து நான் ஒரு சிக்கன் வாங்கிட்டார் என்ன நம்பி அன்னைக்கு என்னால் போக முடியல. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை சிக்கன் குழம்பு பண்ணுன்றப்போ இப்படி தான் எடுத்து எல்லாத்தையும் தூவி விட்டு பண்ணேன். ஆனால் சிக்கன் குழம்பே காலி ஆயிடுச்சு, அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்தது. கரெக்ட் தானேப்பா? ஸோ எனக்கு வந்து குக்கிங்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த இதில் தான் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கனும் நல்லா வரும்ன்றது என்னோடய நம்பிக்கை. சாகுல் மற்றும் தனசேகரன் இவங்களுக்காகவும் இந்த சிக்கன் நல்லா வரணும், ஏன்னா நாளைக்கெல்லாம் வேலைக்கு போகணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அடுப்பை பற்ற வச்சிட வேண்டியதான். இப்போ கொஞ்சம் சிக்கன் ஒரு 5 to 10 minutes ஊறுச்சுன்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா ஊறும். ஓகே, இவன் தான் நம்ம ஜம்ஜம் டக்கானா. பாய் கொஞ்சம் தான் கூறு போட்டார், நான் நிறையா கூறு போட்டுக்கிறேன் அவருக்கு. அவங்க ஃபைனலாக நம்மளோட கோவிந்தனை அடுப்பில் போட போகிறோம். அவர் வாட்டி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி நாய் நரிலாம் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நம்ம கேமரா எடுக்கிற கேப்பில் நாயெலாம் வந்து மோப்பம் பிடிச்சிட்டு போகுது. குக் பண்ணதுக்கப்புறம் அது சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம தான் சாப்பிட்ணும். எப்படி இருக்குது சொல்லு? வேற லெவலில் இருக்குது, சாப்பிட்டா தான் தெரியும். இறுதியாக நடுக்காட்டுக்கு வந்தாச்சு, கல்லடிக்காச்சு, ஸ்டவ்லாம் ரெடி பண்ணியாச்சு. செல்லாத்தா, செல்லியம்மா, மாரியம்மா, முண்டகண்ணி அம்மா எல்லாருக்கும் அம்மாவுக்கு ஒரு கும்பிட போட்டு அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். வாங்க எல்லாம் கொலை விடுங்க. ஆன் பண்ணாமல் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். இல்லை இதெல்லாம் வச்சுருங்க. சாகுல் வச்சு அந்த கட்டை தான் ஏறி வேணா பாருங்களேன். இப்படி வச்சது கரெக்ட் சாகுல்ல, என் கையில இதுவா இருக்கும். உங்க கையில இருக்கு அவ்வளவுதான். வச்சிரு வச்சிரு, கையில குடிக்கிட்டு கல்லு ரெண்டே ஒட்டி போட்டீங்கன்னா வச்சிடலாம். ஆனா இது ரொம்ப லேட் ஆகும் நினைக்கிறேன். கரிய அவ்வளவா சூடா இருக்கு போகுது. சரி, கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. சூடாக இருக்கும் சார். இந்த நம்ம பேப்பர் நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணணும் இல்லை, அதனால தான் நான் வந்து கீழே வந்து விறகு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுல எப்படி பண்ணுவீங்க? சும்மா நல்லா பண்ணுங்க. போட்ட கறியை திருப்பி போட முடியல, இப்போ அதாங்க கஷ்டம். ஐயோ தலைவரே, சூப்பராக வந்துருக்கு தலைவரே. கிரில்லில் இப்படி தான் இருக்கும். போங்க. நீங்க பேப்பர்ல பிடிக்கிறீங்க அடிக்கிறீங்க. இது வந்து முன் பாகம், பாகம் ஒண்ணு. இது பாகம் ரெண்டு. இப்ப வேகப்படத்துல ராஜா நல்லா வந்திருக்க. ராஜா சூப்பரா இருக்கு. ராஜா காட்டு, எப்படி க்ளோஸ் அப்ல காட்டு. மேல பாருங்க, அப்படியே சும்மா அட்டகாசமா வந்துருக்கு. ஆ சூடா இருக்குப்பா, இருங்கப்பா வச்சிருக்கேன். பேலன்ஸ் ஆகு. ஆ ரைட், ஓகே இருங்க. ஆ சூடுதே. இந்த கட்டைய வச்சிருங்க. பேப்பரோட விட்டு, பேப்பரோட விட்டு. ஏய் பேப்பர் எழுந்திரும். பேப்பர் இந்த பக்கம். இந்த கல்ல நவுந்து போயிருச்சு, ஏனா கறி அந்த சைடுல போயிருச்சு. இந்த இவ்ளோ கேப் இருக்கீங்க. இந்த பக்கம் பின்னாடி இழுத்து வைக்கணும். பின்னாடி இழுக்கணும். பின்னாடி இல்ல, அதுக்கு கல் கொஞ்சம் எட்ட மாட்டுக. அது ரெண்டு சமமாவே இல்ல. பாத்து கல் எரியும். ஒருத்தர் திட்டு தினமா சைடில் சிக்கனை வெட்டிட்டு இருக்காரு. ராஜா அது வேகலை இன்னும். சரி, வெந்த சிக்கனை வந்து நான் சாப்பிட்றேன். சொல்ல வரணும், எந்த ஒரு ப்ரிகாஷன், பேராஷூட்டு, ஃப்ளைட்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த இடத்துல தனியாக இருக்கும். எங்கள் உயிரை பாதுகாத்துறது கூட எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அடுப்புள்ள விடுங்க. நல்லா இது பண்ணியிருந்தேண்ணா. ஒரு ஒரு ரெண்டு குளிச்சுட்டு இறுதியாக நம்மளோட ஸ்மோக்கி கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து இந்த வெள்ளரிக்கெல்லாம் போட்டு லெமன்லாம் புழிஞ்சு விட்டு டெக்கரேஷன்லாம் சாகுல் பண்ணார் இப்போ தான்.
ஸோ நம்ம இப்போ ரெடி டு ஈட். அதுக்கு முன்னாடி அவங்களும் இந்த சிக்கனை பற்றியெல்லாம் பேசுனதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு காமிக்கிறோம். நான் வண்டி சாப்பிட்டா அவங்க ரெண்டு பேரும் கோச்சிருப்பாங்க. அனலில் நின்று சிக்கன் வெந்ததோ இல்லையோ, நாங்கள் நாலு பேர் பயங்கரமாக வெந்துட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஓப்பன் ஃபயர் இது. இந்த ஃபயர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த சிக்கன் செய்கிறதுல டெரிஃபிக்காக இருக்குது. ஏன் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அடுப்பில் வந்து சமைக்கிறது, இந்த ஊர் திருவிழாவில் எப்படி சமைப்போம் அந்த மாதிரிலாம் இப்போ சமைச்சிட்டு இருக்கோம். ஒரு ஸ்மோக்கி கிரில்டாக இது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து துப்பாக்கி சிக்கன் சொல்லுவோம், டிஜ்கா டிஜ்கா டிஜ்கான்னு சொல்கிற மாதிரி கன் சிக்கன். முக்கியமாக சாகுல் வந்து காரம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் போல இருக்கு. லைட்டாக ஒரு சுற்று காரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கம்ப்ளைண்ட், ஆனாலும் ஓகே நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அருமையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காப்புல. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா பாருங்க, நீங்களே இதை ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்படியே பாருங்கள், அதே தோட்டம் பண்ணிடலாம். இது மாதிரி சூடான கொலாபான வீடியோ உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை கண்டிப்பா வரும். நாங்க இதை விட பெஸ்டா உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றோம். நன்றி.